உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரை காவிரியிலிருந்து திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா மற்றும் கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கு நாற்பத்தை தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு இக்கூட்டத்தில் வலியுறுத்தியது இதனை இதனையடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு மாதம் தோறும் வழங்க வேண்டிய நீரை காவிரி ஆற்றில் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது